இங்கிலீஷ் பேப்பர் தான் நானும் படிப்பேன் எப்பவுமே. என்னப்பா இங்கிலீஷ் பேப்பர்ஸ் தான் படிப்பேன், ஹிந்துவா இது? ஏண்டா இந்து இந்துவான்னு கேக்குறீ நீ, இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறவனடா நீ. தமிழ்ல அது இந்துண்ணா, இங்கிலீஷ்ல அது ஹிந்து. ஹிந்து இங்க வா, அந்த ஒரு லைன் எடுத்து படி. இங்க வா, நீ என்ன நீ என்ன நீ காலேஜ்ல எம்பிஏ படிச்ச எனக்கு சொல்லி. இங்க வா, இந்த வா, இதுல கரெக்ட் இந்த இங்க எழுதிருக்காங்கல்ல. ஆமாண்ணா, நோ கவர்னர் அசைன் மணிப்பூர் அசெம்பிளி செஷன் நான் ஸ்டேட் அடி வாங்கி சாவாத கரெக்டாசுப்படி அதான் அசெம்பிளி செஷன் நான் ஸ்டார்டர். அவங்க வராம ஸ்டார்ட் ஆகாதாரு. அதாவது இந்த நாய் இதுல இருந்து படிச்சு சொல்றது என்னன்னா, மணிப்பூர்ல கவர்னர் இல்லையா, அன்னைக்கு ஆப்சன்ட் ஆனர் தான் இந்த ஆப்சன்ட் இதை படிக்கிறான். அப்புறம் அசெம்பிளி ஸ்டார்ட் ஆக போது கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, நீங்க இல்லாம ஸ்டார்ட் பண்ண முடியாது. நீ ஓ, இதுதான் இந்த பேப்பர்ல சொல்லியிருக்கிறதா. இதுல இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன், தம்பி என்ன படிச்சிருக்கா அப்படின்னா, லயலா காலேஜ்ல எம்பிஏ படிச்சிருக்கா. அப்படி எம்பிஏ என்னடா படிச்ச? பெரிய இவரு இவரு கார்டமன் டீ, அப்புறம் இந்த செம்பருத்தி இலைய போட்டு ஒரு நொட்டி மணிப்பூர் இந்து இதெல்லாம் மட்டும்தான் அவர் குடிப்பார். ரொம்ப எலிட்டான ஒரு ஆளு. எந்த ஊரை சேர்ந்தவன்னு பார்த்தீங்கன்னா, பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு பின்னாடி பக்கம் தான் வீடு. காவால தான் உட்காந்து ஆகி போவார். அந்த காவா தண்ணியில் தான் கழுவிட்டு வீட்டுக்கு போவார். ஆனால் குடிக்கிறது ஹைபிஸ்கஸ் டீ தான் குடிப்பார். போடுறது இந்த மாதிரி சட்டெல்லாம் இப்படி தான் போடுவார். பார்த்தீங்களா மும்பையில் எதுக்காக போனார்? அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தார் கொஞ்ச நாள். என்ன வேலை? மாமா பையா நைஸாக நம்ம இதை போட்டு அவர் உள்ளே இருக்காரு. இருபது கோலும் ஒன்றாய் சேர பிள்ளையார் பட்டி வரவே வந்துருச்சு. ரெண்டாவதே வந்துட்டோம்டா. ஏய் வா டாமி, லெஃப்ட்ல வா டாமி. மாஸ்டர் ஏதோ இருக்கு. வந்துட்டேன் மாஸ்டர். வைங்கண்ணா வைங்கண்ணா. புது வீடியோ வந்திருக்கு. ஸோ இது மாதிரி இன்ஃபர்மேட்டிக் விளாக்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, விஜய் சித்து விளாக்ஸை போய் நீங்கள் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் விஜய் சித்து விளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டீ கடையில் ஆரம்பித்து ஒபாமாவோட பெட்ரூம் வரைக்கும் இந்த விளாக் எல்லா இடத்துலையுமே இருக்குது. வைத்திகார பயிலிட்டு இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு போடுற பாடு. உங்கள் வீட்டில் இல்லைன்னா உடனே அதை போய் நீங்கள் உங்கள் வீட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் எந்த வீடியோ வந்தாலும் நீங்கள் முதல்ல அந்த வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். எனக்கு எஸ்டர்டே கூட ஷாருக் கான் கால் பண்ணியிருந்தார். பேசுதா உங்களுக்கு ஏதோ கடவுள் சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உங்களுக்கு தாடி மீஸ் எல்லாம் பேசுற மாதிரி இருக்கு. தெரியலையே சொல்லுங்க. வீரத்தை இது பண்றதுக்கு மீசன். இதை சாதாரண மனுஷனால சொல்ல முடியாது. நாடி நரம்பு ரத்தம் வெறியறனால மட்டும் தான் சொல்ல முடியும். கை கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். கடை இருக்கு. அண்ணா டீ சரி, இதுல என்ன அப்போ இன்னொரு டீ குடிங்க. நம்ம சேர்த்து எல்லாத்துக்கும் ஒண்ணா கொடுத்துருவோம். இன்னொரு டீ. என்ன டீ? இஞ்சி டீ. சரி இதை எடுத்துங்க. இப்போதைக்கு ஃப்ரெஷ் தான். என்னண்ணா இந்த மைக்கு இவனுக்கு வேஸ்ட்டு. என்ன அவன் எதுவும் பேசலாம் இல்லை, நீங்களாவது மாட்டிங்க. அண்ணா டீ
ஒரு பொண்ணு வேற இடத்துல கல்யாணம் பண்ண போட்டுக்கிறாங்க. ஐயோ அதனால அந்த பொண்ணை வேற இடத்துல கல்யாணம் பண்ண போட்டுக்கிறாங்க. அந்த பொண்ணு வீட்டுல இது ஓடியா இருந்தான், முன்கூட்டியா லோடு பண்ணிட்டான். அது இயற்கையை தானே எல்லாருக்கும். என்ன முன்கூட்டியே லோடு பண்ணிடுறாங்கல்ல, அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆயிடுச்சா? கல்யாணம் பண்ணல, முன்கூட்டியே லோடு பண்ணக்கூடாது. அது வீட்டுல இருக்க கரைச்சிட்டு வேற இடத்துல கல்யாணம் தரேன் பணக்காரனுக்கு அப்படின்றாங்க. இந்த பொண்ணு ஒத்துக்கல, வெளியே வர முடியல. அந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு கவிதை. அண்ணா, இப்ப நீங்க சொன்னதை நான் சொல்றேன். ஒரு பையன் ஒரு பொண்ணும் லவ் பண்றாங்க, அந்த பொண்ணு வீட்டுல ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஆனா அந்த பையன் அந்த பொண்ணை பிரெக்னென்ட் ஆயிட்டாப்ல, அந்த பொண்ணு வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா, கலைச்சிட்டு வேற இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறேன், நம்ம ஜாதியிலேயே நம்ம இதுலயே பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்றாங்க. இப்ப அந்த பையன் ஒரு கவிதை எழுதுறாரு அந்த பொண்ணுக்கு. சொல்லு காதலி கவிதா. கண்களால் கூட பார்க்காமல கலங்கி நிற்கிறேன் கண்மணியே, கலங்கம் ஏதோ ஆனதா? கடிதம் எழுத கூட உனக்கு கண்கள் இல்லையா? கலைமகள் கூட உன் கருணையால் இறங்கி கண்ணம்பாப்பேட்டைக்கு கருத்தரிப்பாளே. அவளை கண்டால் என் கவிதையை உன் கண்ணீரால் நீ காணிக்காக்கு. காற்றோடு என் காலடி வந்து சேரும் முன் கல்லறையை நான் கண்டிடுவேனோ? தாளம் காத்திருக்குமோ காரம் கருங்குயிலே? கண்டவுடன் உன் கண்களில் கண்ணீரை துடிப்பாய் என கனவு காணும் உன் அன்பு காதலும் கவிஞன் ரதிசன். உன் கண்ணீரும் அந்த காவிரி நதியை கடந்து கங்கையில் சேருமோ? உன் கண்ணீரை துடைக்கி என் கால்களிடம் கடந்து வர ஏனோ கல்லணை எழுப்பி கட்டளை போட்டுள்ளாயே? கண்ணி உந்தன் கணக்காலே கட்டிருந்த காளையாளே, கண்மணியே நான் எழுதும் கடைசி கடிதம் உன்னன் கரங்களால் கண்டு கழிப்பாயாக. காலங்காலமாக காத்திடும் காஞ்சி நகரின் கருவறையை கலைத்து விட்டார்கள் காக்கி சட்டைக்காரர்கள். கரைபடைந்த உன் கருவறையை கலையா வண்ண காப்பாற்றுவாயா கங்காறு போல் கணவன் அந்தஸ்துக்காக. உன் கழுத்தில் தாலி கட்டுவதற்கு காலண்டர் ஆண்டு கார்த்திகை மாதம் 2023 கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் கண்ணாள மண்டபத்தில் உன் காலடி ஓசை கேட்க என் கண்களும் காதுகளும் காற்றினும் கலந்து என் நெஞ்சை கலைத்துக் கொண்டு காத்திருக்கின்றன மிக கவனமாக. கருவேல மரத்தில் செய்த கற்பக விநாயகர் சிலை கதவுக்குள்ளே கதறி அழுது அழுது கவலையோடு நீ. சூப்பர். டீ குடிங்க. அந்த பையன் நீங்க தானே? பேரு கவிதா பாரதி. பாரதி என்ற கவிதா. பச்சளம் குத்திருக்கீங்களா? என் பேர் சண்முகம், அவங்க பேர் பாரதி. அந்த முகத்தை எடுத்துட்டான் சன். இவங்களுக்கு வந்து பாவம் எடுத்துட்டான் ரதி. என் பேர் ரதிசன். டெஸ்ட்ல மாதிரி ரதிசன் வாழ்க்கையில் ஒன்னா சேர்ந்தனால பேர்ல ஒன்னா சேர்ந்தேன். இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு எனக்கு தான் தெரியும் ரதிசன். சூப்பர். ரதினா அழகு, சன்னா சூரியன். அழகு சூரியன். ஏதாவது பாத்தீங்களா? இப்ப ஏதாவது பாத்தீங்களா? பார்க்க முயற்சி பண்ணீங்களா? எங்க இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் தெரியும். கவர்மெண்ட் வேலை செய்யறேன் பாப்பா அடிக்கடி அவங்க விடோ. நீங்க இந்த கவிதை எழுதுனது அவங்களுக்கு தெரியுமா? சொல்லிருக்கீங்களா? பாத்துருக்காங்களா? அவங்க ஏதாவது சொன்னாங்களா? நல்லா இருந்து சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு மேரேஜ் ஆக பொண்ணு இருக்கு, சவிதாக்கள டாக்டர் இருக்காங்க, அதனால வெளியே காட்டியிருந்தது இல்லையா? சரி சரி, மனசுக்குள்ளதான் இருக்கும். நீங்க என்னைக்காவது இதை உங்க ஒய்ஃப்ட உங்க பையன் சொல்லிக்கிறேன். மகாலட்சுமியா பாரதி, அதுக்கு ஒரு கவிதை. மகாலட்சுமியா பாரதி எது வேணும்? ரெண்டுமே வேணும். ரெண்டுமே வேணுமா? சிவனுக்கு ரெண்டு மனைவி, விநாயகருக்கு ரெண்டு முருகனுக்கு, அதுக்கு ஒரு கவிதை. இப்போ அக்காவே ஃபோன் பண்ணி அவங்கள கூட்டு வந்துருங்க, நம்ம வீட்லயே இருக்கட்டும். அவங்க வர மாட்டேன்றாங்க. அது ஒரு பொண்ணுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். அது வந்து என்ன அக்கா மாதிரி கேட்டுட்டீங்க? அப்போ நான் கல்யாணம் பண்ணிடுறேன்னு சொன்னேன். ஒரு பொண்ணு, அவங்க நான் துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் கல்யாணம் பண்ணிடுறேன்னு தான் சொன்னேன். அவங்க ஒத்துக்கல. ஆனா நாங்க இப்ப நிறைய லவ் பாக்குறானே, இந்த ஆப்போசிட் அடிக்கிறானே ஒருத்தன், அவங்க லவ் கூட நான் பாக்குறேன். ரொம்ப ஃபர்ஸ்ட் காலையில 11 மணிக்கு தேவி தேட்டர்ல ஒரு பொண்ணு கூட இருப்பான், சாயந்தரம் 4 மணிக்கு இங்க பலாசோல இன்னொரு பொண்ணு கூட இருப்பான், நைட்டு ஒரு பொண்ணை கூப்பிட்டு பார்ட்டிக்கு போறான்,
அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்புவான். அந்த பொண்ணு கூட தான் காலைல வாக்கிங் போவான், ஜாகிங் போவான். ஒரு நாள்ல நாலு பொண்ணை மீட் பண்றாங்க, அஞ்சு பொண்ணை லவ் பண்றானுங்க. அதுங்களை ஒன்னொன்னு ஒன்னொன்னு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒன்னு காசு தரத்துக்கு, ஒன்னு வெளில போறதுக்கு, இன்னொன்னு அதுக்கு. இப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்க என்ன உங்க பழைய காதலை, அந்த உண்மை காதலை அப்படியே நினைச்சுக்கிட்டு அதை தப்பாவும் இது பண்ணாம வச்சிருக்கீங்கன்னா, உண்மையிலேயே நாங்கள் நிறைய லவ் பார்த்தா நான் உங்க லவ் உண்மையிலே சூப்பர் லவ். லவ்னா என்ன மீனிங்? லவ்னா அனுபவத்துடன் இது நீங்களாவே சொன்னதானே இல்ல உண்மையிலே இதுக்கு இதுதான் அர்த்தமா? ஓகே ஓகே, நான் சொல்றது தப்பா இருக்கா? இல்ல இல்ல தப்பாலாம் இல்ல, எனக்கு இது உண்மையான அர்த்தம் தெரியாது, அதனால கேட்டுக்கிறேன். சூப்பர். நீங்க என்ன பண்றீங்க? நான் கார் ஓட்டுறேன். சரி சரி. அப்ப இல்ல இந்த ஸ்கூல்ல இருந்தே கவிதைலாம் எழுதி காலேஜ் முடிச்சிட்டு பிறகு ரெண்டு கல்யாணம் ஆன பிறகு. ரெண்டு கல்யாணமா? இல்ல ரெண்டு பையன் பிறந்த பிறகு கல்யாணம் ஆன பிறகு ரெண்டு குழந்தை, ரெண்டு பையன். ஓ, எனக்கு புரியலண்ணா. உங்களுக்கு ரெண்டு கல்யாணம் ஆயிருக்கு, அது இல்லாம உங்களுக்கு ஒரு லவ்வர் இருக்கு. கல்யாணம், ரெண்டு பையன், அதுக்கப்புறம் தான் லவ்வர் வந்தாங்க இடையில. இல்ல புரியல. கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணீங்களா? கல்யாணத்துக்கு பிறகு லவ் பண்ணா தான். கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை பத்துட்டு பிறகு லவ் பண்ணேன். அண்ணா, நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? இல்ல இல்ல, கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை, அதுக்கப்புறம் தான் லவ் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க இன்னொருத்தருங்களா? நாங்க நிறைய லவ் பார்த்தா நான் உங்க லவ் உண்மையிலேயே சூப்பர் லவ். நமக்கு டுமுகை அமாய் டுமாய் நமக்கு டுமுகை அமாய் டுமாய் நமக்கு டுமுகை அமாய் டுமாய் நமக்கு டுமுகை அமாய் டுமாய்